ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்துங்க கிட்ஸ் ஸ்பெஷலில் வந்து வெஜிடபிள் கட்லெட் பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், நான் ஒரு தவா வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம். நான் கொஞ்சோண்டு தான் கட்லெட் பண்ணுறேன் ஸ்கூலுக்காக, அதனால் கொஞ்சமாக நான் போட்டுக்கிறேன். ஜீரகம் நல்லா பொரியட்டும். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க. எல்லா வெஜிடபிள் நம்ம வீட்டில் என்னென்ன காய் இருக்கோ அதெல்லாம் போட்டு செய்யலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம், இல்லை ஸ்கூலுக்கு நீங்கள் வந்து லஞ்ச் பாக்ஸ்க்காக கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள் நீங்களும், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஜீரகம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து ஒரு சின்ன ஆனியன் கொஞ்சம் வந்து போட்டுக்கிறேன். நைஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஆனியன் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். நல்ல பிறகு ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் ரெடிமேட் பேஸ்ட்டு தான் போட்டுக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதனால் நீங்கள் அப்போ ராவா அரைச்சி போட்டிங்கன்னா நல்லா இந்த பச்சை வடை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரெடிமேட் பேஸ்ட்டில் ரொம்ப இருக்காது உங்களுக்கு அந்த ராஸ்மெல் இருக்காது. இப்போ வந்து நான் ரெண்டு கேரட்டு கொஞ்சம் பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன் காய்ச்சிக்கோங்க. கேரட்டை துருவி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி துருவி வச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதே நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. இதிலே கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன், கரம் மசாலா, சில்லி பவுடர் கால் ஸ்பூன். காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கூட்ட குறைச்சிக்கோங்க. ஏன்னா குழந்தைங்க சில பிள்ளைங்க நல்லா காரமாக சாப்பிடுவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த பட்டாணியும் கேரட்டும் எல்லாமே ரொம்ப குக் ஆகணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு குக் ஆனால் போதும். ஏன்னா நம்ம திருப்பி நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இது இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு, இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நான் வந்து ரெண்டு பொட்டேட்டோ வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த காரம் உப்பு எல்லாம் உள்ளே போகணும், நல்லா மிக்ஸ் ஆகிடணும். இந்த ரெண்டு பொட்டேட்டோவும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா சில்லி பவுடர் போட்டோன்னே இதாக கருகும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ மல்லித்தலை உங்களுக்கு எவ்வளோ போடணுமோ அவ்வளோவும் போட்டுக்கோங்க. நல்லாயிருக்கும், வாசமாக இருக்கும். இது வந்து நல்லா ஹெல்த்தியான இதுங்க. வயிறு நல்லா தண்ணி ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா. ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஸ்கூல் விட்டு வந்து கொடுக்கலாம். எனி டைம் சாப்பிட்லாம், இது பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட சாப்பிட்லாம் நீங்கள். உங்களுக்கு எனி டைம் உங்களுக்கு எப்போ இதாகுதோ இதை செஞ்சு கொடுக்கலாம். அவ்வளோதான். இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம ரவுண்ட் பண்ணி டீப் ஃப்ரை பண்ண வேண்டியது. டூ வைக்கிட்ட உனக்கு இங்கே பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ நல்லா ஒரு பால் சைஸ்க்கு எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் இது கட் பண்ணி நம்ம கெச்சப் வச்சு கெச்சப்போடு சாப்பிடும் போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா ரொம்பவும் தின்னாக தட் இது பண்ண வேணாம், கொஞ்சம் திக்காகவே இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பிரெட் க்ரம்ஸ் வச்சுருக்கேன், அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்து மைதா லிக்யூட் வச்சுருக்கேன் நான். ரெண்டு ஸ்பூன் மைதா கொஞ்சம் தண்ணி ஊற்றி லிக்யூட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன ஷேப் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப் வருதோ குயிக்காக பண்ணிக்கலாம். நீங்கள் டைம் இருந்தால் எந்த ஷேப் வேணாலும் பண்ணிக்கலாம். மைதாவில் டிப் பண்ணிவிட்டு இன்னொரு தடவை இதில் போட்டுட்டிங்க. நல்லா கிறிஸ்பியாக டபுள் கோட்டிங் கொடுத்தீங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் மேலே உங்களுக்கு. உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், ஏன்னா பொட்டேட்டோ போட்டுக்கிறேன் நான். ஓகேங்களா, அவ்வளோதான். அதே மாதிரி இன்னொன்று நான் இந்த மாதிரி இதில் டிப் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி டபுள் கோட்டிங் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு லஞ்சுக்கோ எதுக்கோ சாப்பிட்றப்ப நீங்கள் செஞ்சு வச்சுட்டா கூட
உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், ஆயில் நல்லா மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரோல் பண்ணதை மெதுவாக ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க. மீடியம் ஹீட்டில் வச்சா போதும், ஏன்னா நம்ம எல்லாமே பாயில் ஐட்டம் தான் வச்சுருக்கோம். நம்ம மேலே இந்த கோட்டிங் மட்டும் கிறிஸ்பி ஆனால் போதும். இதை நல்லா கொஞ்சம் ஒரு 2 செகண்ட் கழித்து தான் திருப்பி போடணும். உடனே திருப்பி போட்டிங்கன்னா எல்லா ஆயிலில் அப்படி பிஞ்சு போயிடும். 2 செகண்ட் கழித்து இதை மெதுவாக திருப்பி போடலாம். இங்கே பாருங்கள், நல்லா நெஸ் அடுத்த சைடு நல்லா திருப்பி போட்டுக்கலாம். சிம்மில் வச்சே பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா கோல்டன் ப்ரௌன் வரும். இங்கே பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துடுச்சு, ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா ஆயில் ட்ரைன் பண்ணிவிட்டு நான் எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் ஒரு டிஷ்யூ போட்டு வச்சுட்டிங்கன்னா ஆயில் எக்ஸ்ட்ரா ஆயிலையும் கொஞ்சம் இதை அப்சர்வ் பண்ணிடும். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க, நல்ல ஹெல்த்தியான ரெசிபி. ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பலாம், நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யூஎஸ் அடுப்பாங்கரை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நான் ஒரு சுவை மலரட்டும், மீண்டும் சந்திப்போம். பாய்.